Tripper, the Bar of Hessen presents stock clearance sale. Buy 2, get 3 free. Add 5 products into cart. During checkout, pay only for 2 products and take 3 products free. Discount will be automatically applied. Only on www.tripperindia.com. வணக்கம் அண்ட் வெல்கம் மக்கள். இது உங்கள் எஃப்டிஎஃப்எஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கடலூரில் பிறந்து சென்னையில் வளர்ந்து சினிமா மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் 2007 தன்னோட சினிமா பயணத்தை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வெறும் 5 படம் தான் எடுத்திருக்காரு. 5 2 படங்கள் நேஷனல் அவார்ட் வின் பண்ண திரைப்படங்கள், ஃப்ளாப்பு ஆவரேஜ் அப்படி இப்படின்னு எந்த வார்த்தைக்கும் இடம் தராமல், அப்படின்னா என்னன்னு கூட தெரியாமல் 5 படங்களையும் அதிபயங்கரமாக எடுத்து வச்சிருக்கிறதா வெற்றிமாறன் அவர்கள். இவர் எடுத்த இந்த 5 படத்துக்கும் ஒரு காமனான விஷயம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 படத்தோட ஸ்டார்டிங் சீன் எல்லாமே நைட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். இவரோட படங்களை பேசுகிறோமோ இல்லையோ, படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டரையும் இப்போ வரைக்கும் இர்ரிப்ளேசபிள் கதாபாத்திரமாக தான் பார்த்துட்டு இருப்போம். பிரபு அப்படிங்கிற கேரக்டரில் ஆரம்பித்து கருப்பு, பேட்டக்காரன், வடக்கூரான், சிவசாமி, அன்பு, ராஜன் அப்படி இப்படின்னு ஏராளமான கதாபாத்திரங்கள். இவரோட படங்களில் கதையை மறக்கிறோமோ இல்லையோ, கதாபாத்திரங்களை எந்த அளவுக்கும் மறக்க முடியாத அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு வெற்றிமாறன் அவர்கள். வெற்றிமாறன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்காரு. ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் சார்பாக ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவரோட அப்கமிங் படங்களை பற்றி ஒரு அப்டேட் தான் பார்க்கலாம். அசுரன் அப்படிங்கிற ஒரு ஹிட்க்கு அப்புறமா வெற்றிமாறன் அவர்கள் என்ன படம் பண்ண போறாரு, யார் கூட அடுத்த படத்தை பண்ண போறாரு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லார்கிட்டயுமே இருந்து, அதுக்காகவே ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. சூரி இருக்கார் இல்லையா, பரோட்டா சூரியை வச்சு அஜ்னபி அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி ஒரு படத்தை ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட்டுக்காக எடுத்து தரப்போறதா தகவல் கிடைச்சிருந்தது. அண்ட் இந்த ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கும் போதே அடுத்ததா அஃபீஷியலா கலைப்புலி தானோ அவர்களோட ப்ரொடக்ஷன்ல சூர்யா அவர்களை வச்சு வாடிவாசல் அப்படிங்கிற நாவலை தழுவி வாடிவாசல்னே ஒரு படத்தை எடுக்க போறதா அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு வாடிவாசல் படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாடிவாசல்ல மாடு ரெடி பண்றவங்களை பத்தின கதை தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாடிவாசல் படத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல நம்ம சூர்யா அவர்கள் ரொம்பவே பயங்கரமா இன்டென்ஸான லுக்ல இருந்தாரு. இதெல்லாம் அஃபிஷியலா அப்பப்ப கேட்டுட்டு இருக்க தகவல் தான். ஆனா இன்னொரு தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயை வச்சு வெற்றிமாறன் அவர்கள் அடுத்த படத்தை எடுக்க போறதா தகவல் கொடுத்திருந்தாங்களே, அது உண்மையா என்ன அப்படிங்கிறத வெற்றிமாறன் அவர்கள்கிட்டயே ரீசெண்டான அந்த ஒரு இன்டர்வியூல கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரோட பதில் என்னவா இருந்ததுன்னா, ஆமா நான் தளபதி விஜய் கிட்ட கதை சொன்னது உண்மைதான், அவருக்கும் அந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் நான் இந்த அஜ்னபி அண்ட் வாடிவாசல் இந்த ரெண்டு படத்தையும் முடிச்ச பிறகு தளபதியோட காலுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தளபதி ஓகே சொன்ன உடனே படத்தோட ஷூட்டிங்க்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாஸில் ரொம்பவே வைரலாக பேசப்படுற விஷயம். தளபதி 65 ஏர முருகாஸ் அவர்கள் எடுத்து முடிச்ச உடனே தளபதி 66 நம்ம வெற்றிமாறன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறது அடிச்சு சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், வெற்றிமாறன் அவர்கள் தளபதியை வச்சு எடுக்க போற திரைப்படம் எந்த மாதிரி ஜானரில் இருக்க போது, நாவலை பேஸ் பண்ணி தான் இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இன்னைக்கான வீடியோ இதுதான் விவர்ஸ். வெற்றிமாறன் அவர்களோட அப்கமிங் படங்களை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன, அண்ட் இந்த தளபதி வெற்றிமாறன் காம்போ இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இது நம்ம எஃப்டிஎஃப்எஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் யூஸ் பண்ணுங்கள்.